காலோ ரிசீப் செஞ்சே சென் பண்ண வரேன் என்ன மாதிரி அவதார் அவதார்ல இருக்கிற மாதிரி 13 லட்சம் ரூபாய் பாடி மாடிஃபிகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அமௌண்ட் எப்படி சொல்ற ஸ்பென்சஸ் திங்ஸ் எல்லாம் ஃபிரின்சர் எல்லாம் கொஞ்சம் இப்டி ஓபன் பண்ணிக்கற வேண்டியதுதான் ஐடியா தரமேタミンஸ் ஸ்பென்ட்

அப்போ கொஞ்சம் சைஸ் சின்னா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் கொடுத்து ரீபில் பண்ணும்போது கொஞ்சம் செலவாச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்புறம் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நாற்பதாயிரம் என்ன கமெண்ட் ஆக்சுவலி நானும் பிள்ளைங்க ஒரு சைட் தானே நானும் பிள்ளைங்களும் ஒன்று தான் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏலியன் ஈமோ டாக்டோன் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏலியன் விஷ்ல ஏலியன் விஷ்ல எல்லாம் கடவுள் விஷ்ல நல்லா இருக்கேமாங்க நீங்க என்ன ஏலியன் விஷ்ல நல்லா இருக்கேன்றீங்க ஆக்சுவலி நான் நான் ஃபாலோ பண்றது வச்சு சொல்ல முடியும் நானும் ஏலியன்ஸ்லாம் நேக் காட் தான் அது அப்படியே சச்சு ஏலியன் அது எப்படி ஏலியன்ஸ் மேல உங்களுக்கு இவ்ளோ ஒரு பிலீவ் வந்தது எப்படி பிலீவ் வந்ததுன்னா எனக்கு

அப்புறம் ஹேண்ட் ஸ்பிட்டிங் சொல்லுவாங்க ஃபிங்கர் ஸ்பிட்டிங்னு இந்த ஹேண்டை கொஞ்சம் பிரிக்க போகிறோம் ஐ மீன் இங்கே கேப் ஆல்ரெடி தான் கேப் இருக்கே சார் அப்புறம் இன்னும் மோர் கேப் இவ்வளோ தூரம் ஹேண்ட் ஸ்பிட் ஐ மீன் ஃபிங்கர் ஸ்பிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ண போகிறோம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு நேற்று ஹிமாச்சல் போயிட்டு இங்கே வந்தேன் இது வரைக்கும் மொத்தம் பதிமூன்று லட்சம் ரூபாய் இது வரைக்கும் மட்டும் அப்போ இதுக்கப்புறம் பண்ண போகிறதுக்கெல்லாம் சேர்த்து ஆ ஆகும் அது சொல்ல முடியாது அப்படியே ஒன்று ஒன்றா பண்ண பண்ண கவுண்ட் பண்ணிக்க முடியாது பதிமூன்றரை லட்சம் ரூபாய் பாடி மாடிஃபிகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் எப்படி சரி ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க ஸ்பான்சர்ஸ் எங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல அப்புறம் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல மறுபடியும் ஒர்க் பண்ண இடத்துல அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் அண்ணன் இருக்கார் டாக்டராக இருக்காங்க அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஜென்ரலாக லைட்டாக ஐயில் ஏதாவது தோசைப்பட்டால் கூட நம்மளால ஐயோனு கண் அப்படி வலிக்கும்

ஏன்னா நம்ம நார்மலாக பாடியில் டேட்டூ பண்ணாலே வலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஐ ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்கீங்க இது டேட்டூ மாதிரி இல்லை இது இன்ஜெக்ஷன் தான் நீடில் தான் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் வெளியே எடுத்துருவாங்க ஸோ அதனாலே தான் என்ன ஒரு செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டைம்ஸ் நீடியில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஆமாம் என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க ப்ராசஸ் அதானே அப்படி தான் பண்ணுவாங்க அதான் ப்ராசஸ் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நம்ம போகணும் அதெல்லாம் பண்ணி தான் இது ஆ கண்டிப்பாக பர்மனண்டா இதுக்கப்புறம் அந்த ஐபால் ஒயிட் கலர்ல வரவே வராது வரவே வராது இப்போ நீங்கள் ஓகே பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் நாள் அப்புறம் இது அப்படின்னா வேற கலர் சேஞ்ச் பண்ணுவேன் ஒயிட் கலர் பண்ண முடியாதுன்னா கலர் தான் பண்ண முடியும் என்னோட பழைய கலரே வராது நான் ஒயிட் கலர்னா ஒயிட் கலர் பண்ணிக்கலாம் ஆனால் அதுவும் வந்து என்னோட ஸ்கெரலோட டென்சிட்டியை பொறுத்து தான் மாறும் ஏன்னா அது வந்து அந்தளவு அது கேப்பபிள் இல்லைன்னா அது பண்ண முடியாது ஸோ அது கேப்பபிள் எதுவோ அது பண்ண முடியும் கொஞ்சம் இப்படி ஓபன் பண்ணி தர முடியுமா எங்கேயுமே சின்னதா கூட ஒயிட் கலர் தெரியல ஃபுல்லா ப்ளூ கலர்ல தான் இருக்கு ஆமா அதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பண்ணோம் சார் இந்த டங்க ஸ்ப்ளிட் பண்ணி இருக்க நீங்க அத காட்ட முடியுமா இது சரி டங்குக்கு ஃபுல்லா ரெயின்போ கலர்ஸ் கொடுத்திருக்கீங்க இல்ல இது இது 3 கலர்ஸ் தான் அது மிக்ஸ் ஆயி ஒரு 12 கலர்ஸ் கிட்ட தெரியுது கலர் காம்பினேஷன் தான் இது ஒன்றும் ஃபெசிவேடாக இந்த கலர் தான் பண்ணணும் இல்லை நான் மூணு கலர் பண்ணேன் ப்ளூ எல்லோ அண்ட் க்ரீன் இந்த மூணு கலரும் பண்ணேன் ஸோ அது ஃபுல்லாக ஸ்மெஜ் ஆகிடுச்சு பார்ப்போம் இன்னும் ரிசல்ட் இல்லை ஃபுல்லாக வரல இன்னும் ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இன்னும் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கும் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் என்ன கலர் வரும்னு தெரியும் நார்மலாகவே வந்து அந்த சாப்பாடு இருக்கக்கூடிய சுவைகள் ருசிக்கிறதே வந்து டங்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதையே ஸ்பிட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஃபுல்லில் இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாம் தெரியும் எல்லா டேஸ்ட் தெரியுமே டேஸ்ட் டங்கில் டேஸ்ட் பட்டன் தனியாக ஒன்று இருக்கும் அது வந்து சிக்ஸ் மந்த் ஒன்று ரொட்டி நைட்டே இருக்கும் ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை அது நல்லா இருக்குது இந்த கலர் பண்ணுறதுக்கு தான் கலர் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்கா டங்க் இல்லை பெயினாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்கு இது இருக்குதும் ஏன்னா ஒரு டங்க்ன்றது மேஜர் ரொம்ப முக்கியமான பார்ட் பாடியில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்னா டங்கு தான் கண் இல்லாமல் கூட வாழ்ந்துருவாங்க டங்க் இல்லாமல் சுத்தமாக வர முடியாது ஸோ டங்கு வந்துட்டு ரொம்ப இது பிங்குன்னுச்சின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்டில் ஹார்ட் பிளாக் ஆகும் அப்புறம் மூச்சு மூச்சு தண்ணில் வரும் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கு மற்றபடி ஓகே இப்போ ஐல எல்லாமே வந்து ரொம்பவும் பார்த்து பார்த்து பரா பராமரிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லுவாங்க பையா இருக்கட்டும் டங்கா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குமா இல்லை இன்ன வரைக்கும் ஒருத்தர் டுவெண்ட்டி இயர்ஸாக ஒருத்தர் பண்ணி அவருக்கு எதுவும் வரல ஸோ எங்களுக்கும் அது வரல வராதுன்னு நம்புறோம் ஃப்யூச்சர்ல தான் தெரியும் அதெல்லாம் இன்ன வரைக்கும் வரல எனக்கு இது மாதிரி பண்ணிருக்கு இன்ன வரைக்கும் எதுவும் வரல சோ கான்ஃபிடென்ஸா வரல வராது நம்புறோம் அது என்ன சார் இந்த வில்லன்லாம் படத்துல வச்சிருப்பாங்கல்ல தங்கப்பல் அந்த மாதிரி நீங்க என்னமோ சில்வர்ல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அது பிளாட்டினம் கோல் தான் ஆனா வைக்கலாம்னு இருந்தேன் எல்லாருமே வச்சிட்டாங்க நீங்களே சொன்னீங்களே வில்லன் மாதிரி நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி சரி அதான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் பிளாட்டினம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லோட ரேட் என்ன சார் இருக்கும் என்ன ஒரு எனக்கு தேர்ட்டி த்ரீ வந்தது அப்போ கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் கொடுத்து ரீபில் பண்ணும்போது கொஞ்சம் செலவாச்சு ஒரு மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராச்சு அப்புறம் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு நாற்பது ரூபா வந்துடும் நாற்பதாயிரரூபா நாற்பதாயிரூபா அந்த பல்லுக்கு ஏலியனை இன்ஸ்பைர் நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க ஆ என் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணது பிளாக் ஏலியன் நான் அதை ஒர்க் ஆர்டிஸ்ட் ஆகணும் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்ட்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி வந்துட்டு லில்லி லூ வச்சு தான் ஆனா பிளாக் ஹெய்லின் அவரே வந்து இவ்ளோ மாடிஃபிகேஷன் பண்ண பிறகு ஏன்டா நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெக்ரெட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சில போஸ்டர்ஸ் கூட கேள்விப்பட்டு பார்த்தோம் நியூஸஸ் கூட கேள்விப்பட்டோம் சோ ஃப்யூச்சர்ல நீங்களும் வாய்ப்பிருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல அப்படின்னாலும் நீங்க அந்த நியூஸ் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி இன்னொரு நியூஸ் ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு ஆக்சுவலி பிளாக் அந்தோனி தாஸ் ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் சண்டை இருக்கு நீ நிறைய பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன் நான் நிறைய பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டை போயிட்டு ரெண்டு பேத்துக்கும் அதுல வந்து பிளாக் லேல் ஒத்துக்கிட்டாரு இல்ல நீ தான் என்னோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அந்தோனி ஒத்துக்கிட்டாரு இப்போ நார்மலா அம்மாலாம் ஒரு பையன் முடி அதிகமா வச்சிருந்தாரு டே முடிய வெட்டா அப்படிம்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்ன பாடி மாடிஃபிகேஷன் பண்ணீங்க பண்ணதுக்கு உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு போய் அம்மா முன்னாடி நின்றுப்பீங்கல்ல அது என்னது டங்க் தான் கட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே டங்க் தான் கட் பண்ணிங்களா எடுத்தோடனே ஆமாம் ஆமா டங்க் கட் பண்ணிட்டு வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ் வந்து நான் இங்கே என்னோட அண்ணோட ஹாஸ்பிட்டலாக இருந்தேன் ஸோ பண்ணி எனக்கு இந்த சான்ஸும் கிடச்சிது அதே டைமில் ஸோ ரெண்டுமே பண்ணி தான் வீட்டுக்கே போனேன் வீட்டுக்கு கூட போகலை நான் ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாவுக்கு அனுப்புனேன் இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே கிளம்பி அங்கே போயிட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போட்டது முன்னாடி அவங்க அவங்க அம்மா வரைக்கும் கொஞ்சம் அதனால் அவங்க எங்கே இருக்கானு கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் நான் அவங்க எங்கே இருக்கானு இதெல்லாம் ஃபோன் பண்ணல எதுவும் பண்ணலை இப்போ நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது வீடு வேறு பூட்டி எடுத்து கீயும் சேர்த்து அப்புறம் கார்க்கு இதாக இருந்துச்சு அப்புறம் கார் எடுத்துகிட்டு எங்க இருக்காங்கன்னு ஒருத்தவங்க விசாரிச்சு அப்புறம் எங்கள் அம்மா எங்க அம்மாவோட வீட்டுக்கு இருக்காங்கன்னு சொன்னேன் அங்க போய் ஒரு ஏழு நாள் ஸ்டே பண்ணி கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு இப்போ நீங்க ஒரு கியூரியாஸ்ல போயிட்டு டங்கை கட் பண்ணதா இருக்கட்டும் கலர் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு ஒரு ஆர்வத்துல போயிருப்பீங்க முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் எப்படி இருக்க போது நம்ம பண்ணிட்டோம் என்ன எப்படி இருக்கும் உள்ள பேச்சு வரலாம் என்ன பண்றது பேச்சு வந்துரும் தெரியும் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க கட் பண்ணி இருக்காங்க பேசுனாங்க ஆனால் நமக்கு வரலன்னா அவங்க அவங்க இங்கிலீஷு ஸ்பானிஷு அப்புறம் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க ஸோ நம்ம தமிழ் நிறைய வார்த்தை அந்த பழம் அந்த வந்து அதுதான் யோசித்தேன் வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணும்போது வலிச்சுதா சார் வலிச்சுதா நீ எங்க நாட் ரைட்டாக கிடச்சா அப்படி வலிக்கும் ஐயோ உயிர் போடுற மாதிரி வலிக்கும் அது மாதிரி ஹண்ட்ரட் டைம்ஸ் இருக்கும் அனஸ்டிஷியா கொடுத்தாலும் அனஸ்டிஷியாவுக்கு மேலே உங்களுக்கு பெயின் தெரியும் அப்போ அந்த அனஸ்தீஷா பவர்லாம் போன பிறகு நீங்கள் ஆன பிறகு எப்படி ஆக்சுவலி நான் படுத்துதான் இருந்தேன் இங்கேருந்து எங்கேயாவது போயிடணும் என்னால முடியல ஆக்சுவலி நம்மளோட டங்க் டங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாக பெயின் இருக்கும் இப்பயும் பெயின் இருக்கு அந்த கலர் பண்ணால ஆக்சுவலி நம்மளால் உட்காரவே முடியாது என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது நம்மளே மீறி நம்ம ஒன்று பண்ணுவோம் எங்கேயாவது போவோம் ஏதாவது அது குத்துவோம் அடிச்சுப்போம் என்ன பண்ணுறே தெரியாது நமக்கு லோக்கல் இருக்கணும் நமக்கு பாடிக்கு ஃபுல்லாக அனஸ்டிஷா போய்கிட்டே இருந்தால் தான் ப்ராப்பராக ஒரு ஃபைவ் டேஸ்க்காவது மினிமம் அனசிஷா வேணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அந் அதை நினச்சி கூட பார்க்க முடியல நினச்சி பார்க்க சொல்லும் போதே வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறீங்க ஸோ அந்த பெயின் செடியாக வரைக்கும் அப்போலாம் நான் ஆச்சு செவன் மினிமம் நார்மல் பெயின் ஆகிறதுக்கு செவன் டேஸ் ஆச்சு நார்மலாக ஒரு பெயின் டாடரபுலாக ஓகே இதுக்கப்புறம் அனசிஷா வேணாம் ஹோல் பண்ணிடலாம் அப்படி செவன் டேஸ் ஜென்ரலாக வந்து உங்கள் போஸ்ட்டு கீழேலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து திட்டுறாங்க

மோஸ்டா சில போஸ்ட் கீழ பார்த்த கமெண்ட் என்னன்னா நானும் கேட்கலாம் அவங்க நீங்க சிங்கிளா கமெண்டடா நான் சிங்கிள் தான் சிங்கிள் தான் கல்யாணம் எப்போ பண்ணலாம்னு இருக்கீங்க ஒரு 2 3 இயர்ஸ்ல மேஜரா என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படினா இப்போ இன்ன எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ யா எந்த பொண்ணு கட் நான் பார்த்த கமெண்ட்ஸ் அப்படி வருது சார் அதுதான் அவங்களோட பிரதிநிதியா நான் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன் அந்த விஷயத்தை ஓகே ஓகே இல்ல இல்ல எனக்கு நிறையா ப்ரப்போஸ் வரும் நிறையா ப்ரோஸ் வந்துருக்கு இது வரைக்கும் நிறையா என் பசங்களும் டெய்லி லைட்டு உட்காந்து எத்தனை பேர் பொண்ணுங்க கமெண்ட் பண்ணிருக்க உட்காந்து எண்ணிட்டுருவோம் ஸோ அப்பெல்லாம் கிடையாது பொண்ணுங்களுக்கும் நிறையா பொண்ணுங்க டேட்டோ பண்ணுற பொண்ணுங்க பிடிக்கும் ஆக்சுவலி நாங்களும் பிள்ளைங்களும் ஒரு சைட் தானே நானும் பிள்ளைங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் ஸோ அவங்களுக்கும் பொண்ணு கிடைக்கும்போது எனக்கும் பொண்ணு கிடைக்கும் எனக்கு பொண்ணு இருக்குது நான் பார்த்துட்டு விட சீக்கிரமாக அப்டேட் தரேன்

நிறைய பேர்லாம் வேணும் நீங்க காலேஜ் படிக்கும் போதே இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை அப்போ டாட்டு மட்டும் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப பாடி மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ணல டாட்டு பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி காலேஜ் வெட்டி வெளியே வந்துட்டேன் என்ன பிரச்சனை சார் என்ன பிரச்சனை அது ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் அங்கே டாட்டு போட்டு போனால என் அச்சோடி வந்துட்டு நான் காரில் போவேன் எப்போதுமே அண்ணன் டக்கிரா கார் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டக்கிரா கார் இருக்கு எங்கிட்டயும் கார் இருக்கு ஸோ ஒரு கார் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு காரில் போய் இறங்குறது கிளாஸ்ல இருக்கும்போது கிளாஸை கட்டிடுச்சு கேண்டீன் போயிடுறது பசங்க கூட இருக்கிறது பசங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறது எங்கே போனாலும் டெய் ஒன்றா போகலாண்டா ஒன்றா வரலாண்டா அப்படின்னு வச்சுக்கிறது ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் அதுவும் இல்லாமல் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க காரை நினைப்பாடுறதுல போய் நடிப்பாட்டிடுவோம் முன்னாடியே அவங்க கொஞ்சம் இருட்டு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அவங்க சொன்னால் பசங்க கேட்பாங்க அதுக்கு முன்னாடி செட்டெலாம் வந்துட்டு பசங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்பாங்க நாங்கள் என்னோட செட்டு செட்டும் என்னோட செட்டும் கொஞ்சம் அப்படி இல்லை அவங்கள நீங்கள் என்ன மேம் என்ன மேம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப இது பண்ணுறனால என்னையும் இன்னொரு பையனை வந்து காலேஜ் கிட்ட வெளியனுச்சிட்டாங்க அவங்க அனுப்பல அவங்க எங்களை மேனிஃபேட் பண்ணி நாங்களே வேளாண்டா போடான்னு சொல்றதுக்கு போட படச்சிட்டாங்க அதான் நீங்கள் அப்போ வந்து டாட்டூ ஆர்டிஸ்டாக இருந்து நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு தான் இப்போ பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க நான் ஐபால் டேட்டோ பண்ணுவேன் டங்ஸ் பில் பண்ணுவேன் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவேன் ஆனால் டீத் கூட எங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் டீத்லாம் எங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் டைமண்ட்ஸ் வைக்கிறது இல்லைனா வந்து ஸ்டோன்ஸ் வைக்கிறது இல்லை மாதிரி ஒர்க் பண்ண முடியும் இப்போதைக்கு அதான் டேர்னல் பியர்ஜிங்ஸ் இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பிளாட்டினம் வச்சிருக்கீங்களா டீத்தில் இது அப்படியே இருக்குமா இல்லை அடுத்தது இதுலேயும் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா ஆ இருக்குது நான் ஆக்சுவல் ராம்பேர் டீத் வச்சுருந்தேன் ரெண்டு சைடு அது இப்போ ஒன்று ஒரு சைடு எடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது குதிரியே இருந்ததுன்னு எடுத்துட்டேன் இது ரெண்டையும் வந்துட்டு பிளாட்டினமாக சேஞ்ச் பண்ணிட்டு டைமண்ட் அதில் பில் பண்ணலான்னு இருக்கேன் பிளாட்டினம் டைமண்ட் பில் பண்ண யோசிக்கிறீங்க இல்ல சும்மா நமக்கு தோணு நமக்குன்னு ஒரு கிரியேஷன் ஓன் கிரியேஷன் அப்படியே ஓன் கிரியேஷன் நமக்கு பண்ண தான் யோசிச்சு ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி பண்ணியிருப்பாங்க அது ரெண்டு இதுல கொஞ்சம் கொஞ்சம் நிறையா எடுத்து எடுத்து நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்து சேர்த்து பண்ணிக்க இப்போ நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதுனால தான் உங்களை மாடிஃபை பண்ணீங்களா இல்லை நீங்கள் மாடிஃபை ஆனதுனால ஆர்டிஸ்ட் ஆனீங்களா நான் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் இதை லேர்ன் பண்ணணும் நான்

ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதில் நமக்கு பிடிச்சிருக்கணும் கோடு போட்டால் தாண்டக்கூடாதுன்னு இருப்பாங்க டாக்டர்ஸ்லாம் வந்து கோடு போட்டால் தாண்டே மாட்டாங்க அவங்களோட ரூல் என்ன இருக்கோ அந்த ரூல் தான் செய்வாங்க நம்ம அந்த ரூலை பிரேக் பண்ணும்போது அதில் வர நிறையா நெகட்டிவ்ஸ் வரும் அந்த நெகட்டிவ் ஹேண்டில் பண்ணுற நம்ம தைரியம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இருந்தால் நம்ம பண்ணலாம் இப்போ நார்மலாக யாராவது நடந்து போனாலே ரோட்டில் போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸோ நீங்க இவ்வளோ பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க இப்போ ஜென்ரலாக பப்ளிக் நடுவுல போகும்போது உங்களை பார்த்து வியடாக ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுங்க பாப்பாங்க அப்போ டக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் குத்து பார்ப்பாங்க அவ்வளோதான் மத்தபடி வியடானா வியடாக இந்த வரைக்கும் என்னை பார்த்து யாரும் அப்படி இருந்தது இப்போ ஹேண்ட் ஸ்பிரிட் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல நாங்கள் இந்த பிளாக் ஏலியன் அவர் ஃபோட்டோஸ் கூட பார்த்துருந்தோம் அவர் வந்து இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸை கட் பண்ணி ஸோ நீங்க ஹேண்டை வந்து இப்படி இங்கே ஸ்பிரிட் பண்ண போகிறீங்க ஸோ இது இதுக்கான ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும் எங்கே போய் பண்ணலாம் அது இந்தியாவில் பண்ணலாமா இல்லை அப்ராட் தான் போய் இல்லை அப்ராட் தான் போகணும் இந்தியாவில் நாங்கள் அவங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம் வந்தாங்கன்னா இங்கே பண்ணுவோம் அப்படிலாம் நாங்கள் அப்ராட் போய் பண்ணுற மாதிரி தான் ஐடியா அது வந்து ஜெர்மனி போகணும் நாங்கள் போய் தான் பண்ணுற மாதிரி இப்போ வரைக்கும் லாஸ்ட் பேசின வரைக்கும் ஜெர்மனி வர்றது தான் பிளானு ஏலியன்ஸ் விஷ் நடக்கிறது நடக்கும் ஏலியன்ஸ் விஷ் ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல ஆமாம் அங்கே எல்லாத்துலேயும் என்னோட ஸ்டுடியோ வைக்கணும் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு இடத்துல லேண்ட்மார்க் ஐ மீன் கேப்பிட்டல் சிட்டிஸ் அங்கே எல்லாத்துலேயும் ஸ்டுடியோ வைக்கணும் அதுக்கப்புறம் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும் டா ஸ்ட்ரீட் ஸ்டேட்ஸ் ரோட்டில் டாக்ஸ் இல்லை அதுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறையா அதுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்ப ஏழை குழந்தைங்க படிக்காமல் இருப்பாங்கள அவங்களுக்கு படிக்க வைக்கணும் இது என்னோட ஏ எய் ஆக்சுவலி உங்கள் விஷ் நிறைவேறுறதுக்கே நாங்களும் ஏலியன் கிட்ட விஷ் பண்ணிக்கிறோம் Thank you. Thank you, sir. Thank you so much.